ஹலோ மக்களே, இப்போ ரீசெண்டாக நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் போயிருந்தோம். எக்ஸிபிஷன் போனப்போ வெளியில எல்லாம் அந்த எப்பயும் போல் அந்த கடைகள்லாம் போட்டிருப்பாங்களா, அது மாதிரி பெரிய அப்பளம் கடை போட்டு அங்கே வந்து இந்த பட்டர் பன் இந்ததெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஏன் கொஞ்சம் உள்ளே போய் வாங்கினா ஒரு ரேட்டு கம்மியாக இருக்குன்ட்டு நாங்கள் நேராக உள்ளே போனோம். உள்ளே கூட்டு நிறையா இருந்துச்சு, தள்ளி விலகு விலகு வருது வருது விலகு விலகு அப்படின்ட்டு தள்ளா தள்ளி விட்டு போய் ஏங்க ஒரு அப்பளத்தை கொடுங்க அப்படின்ட்டு இருந்தோம். அதானே அப்பளத்தை கொடுப்பாருன்னு பார்த்தா மற்றவங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஏங்க எனக்குங்க அப்படின்னுமே அப்பளத்தை தள்ளி விட்டார். என் மேலே என்னன்னே கோவமா அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி இல்லை தம்பி, சும்மா கீழே விழுந்துருச்சியா மேலே அப்படின்னா. சரிண்ணே, ஒரு வழியாக கொடுத்து அப்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பளத்துக்கு காசு கொடுக்க போறேன்னே. சரி, அப்பளத்தை இவங்க கையில் கொடுத்து நான் போய் அப்பளத்துக்கு காசு கொடுத்துட்டு வரலான்னு கொடுக்க போனேன். அரங்குலாட்டி அப்பளத்தை காணாங்க. நான் வந்து பக்கத்து எனக்கு ஒரு பீஸ் எழுப்போ தான் இருந்துச்சு. சரி விடு, நம்ம பசங்க தானே சாப்பிட்டோமே அப்படின்னு சாப்பிட்டாங்க. சரி, நமக்கு ஒரே ஒரு பீஸ், நல்லா மிளகா அப்படி போட்ட பீஸாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்ச பிறகு சரி அங்கே இருக்க அந்த ராட்டினை எல்லாத்தையும் அப்படியே ஒரு லைட்டாக ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவோமே. நான் எடுத்து போட்டேன். சரி, அவ்வளோதான் அது இங்கே உள்ள நேராக காலிஃப்ளவராக நம்ம போய் சாப்பிடுவோன்ட்டு ஒரு ஆளை மட்டும் தனியாக கூட்டு போய் காலிஃப்ளவர் வாங்கலான்னு பார்த்தா பஜ்ஜியை சுட சுட போட்டுருந்தாங்க. காலிஃப்ளவர் வாங்கலாமா, பஜ்ஜி வாங்கலாமா, காலிஃப்ளவர் வாங்கலாமான்னு ஒரே மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டேன். சரி, பஜ்ஜி என்னத்தை வாங்கிக்கிட்டு காலிஃப்ளவர் வந்தது டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். காலிஃப்ளவர் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். காலிஃப்ளவர் வாங்கிட்டு போய் டேஸ்ட் பண்ணி காலிஃப்ளவர் நல்லா இருந்துச்சு, கிறிஸ்பியாக இருந்துச்சு, சூடாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் திண்டுக்கல்ல இருந்தீங்கன்னா இந்த எக்ஸிபிஷனில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவேன். இந்த எக்ஸிபிஷனில் போய் காலிஃப்ளவரில் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி